academia, mind is not the right mechanism to understand great things. It is useful for the mundane, but for the sacred, for the divine, it is simply a hindrance. Hence the emphasis of the East on meditation. No mind is a better route. அதாவது இப்ப நம்ம வந்து வேற எதோ ஒண்ணும் மனதுக்கு அப்பால் எனதே ஒண்ணு சேக்ரடா ஒண்ணு இருக்கு டிவைனா இருக்குன்னு நினைக்கிறதே அதுவே மனசு தானே. மனசே வந்து தனக்கு அப்பால் எது ஒண்ணு நினைக்கிறதுங்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு வேலை தான். அப்ப மனசு வந்து தனக்கு அப்பால் வேற எதுவும் நினைக்க வேண்டிய அவசியமே அதே டோட்டலா எடுத்துட்டா போதும். மனசு தான் தன்னையே டோட்டலா எடுக்கிறது தான் சரியவுடைய தனக்கு பிஹைண்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைச்சு போறதுங்கிறது தனித்தனே ஏமாத்திக்கிறது தான். ஏமாத்திட்டு தன்னுடைய எல்லையை வந்து இன்னொரு என்னொரு தனக்கு அப்பால் இருக்கிற மாதிரி காட்டிட்டு வேற எதையோ ஒண்ணு நம்ம அடையிறதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை கூடிய இருக்கு. அதனால அது வந்து ஏதோ தனித்தானே டிசப்டிவா போறதுதான். இப்ப இந்த நோ மைண்ட் ஸ்டேட்டுமே கூட என்னன்னு சொன்னா அந்த மைண்ட் அப்படியே காம் டவுன் பண்றதுதான். அது காம் டவுன் பண்றதுடைய நோக்கமே சொன்னா எதையாவது பேரை சொல்லிட்டு மனதை கடந்து போவேன்னு சொல்றதே கூட மனதினுடைய ஒரு டார்ச்சர் தான் அது. அதனால இப்ப மனதுக்கு சொல்ல போறாங்கன்னா மனதை சைலன்ஸ் பண்றதுங்கிறது சும்மா இருக்குன்னு சொல்லி வச்சுருவது நீ தேவையில்லாதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு அங்கேயும் போய் அலையாத நீட்டு சொல்லி மனசை அமைதிப்படுத்துறது தான் மூமெண்ட் ஸ்டேட்டுங்கிற மாதிரி ஒன்று. ஆனா என்னன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஒரு யோகா மாதிரி தற்காலிகமான ஒரு ரெமடியை தான் கொடுக்க முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ஒரு பெருமன் ரெமடியை கொடுக்கும். அதனால நம்ம அகற்றப்படுத்துறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். இந்த மனதை வச்சே மனசை புரிஞ்சுக்கிடும். மனது எப்படித்தான் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு அது அது லிபரேஷனா மாறும். நம்ம அதை மைண்டை அப்படியே அமைதிப்படுத்தி வச்சிட்டோம்னு சொன்னா அது டெம்பரரியா அமைதிப்படும். அமைதிப்படுறதுங்கிறது ஒரு சரியான நல்லது. அது வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா அமைதிப்படுத்துறதுங்கிறது ஒரு யோகா ப்ராசஸ்ல டெம்பரரியா அதை வந்து கட்டி போடுறதுதான். கட்டி போடுற வேலையை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னு சொன்னா லிபரேஷன் ஆயிடும். அப்போ மைண்ட் லிபரேஷன் ஆகிறதுதான் கரெக்டான. அதனால மைண்டுக்கு அந்நியமா ஒரு சேக்ரடா ஒண்ணு இருக்குன்னு நினைக்கூடாது. மைண்டே சேக்ரடா நினைக்கிறதா கரெக்ட். அடுத்த கேள்வி, நாம் அடைவதற்கு எதுவும் இல்லை என்பதை எப்படி உறுதிப்படுத்துவது? அதாவது இதுல வந்து நீங்க அடைகிறதுக்கு எதையாவது ஒண்ணு கொண்டீங்கன்னு சொன்னாலே அது வந்து உங்க நீங்களே டார்ச்சர் பண்றதுதான். அப்ப உங்களை டார்ச்சர் பண்ற வேலையெல்லாம் பண்ணி பண்ணி பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணனாலும் இந்த கதை தான் நடக்கும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அப்ப அப்பந்தான் அடையிறதுக்கு எங்க ஒண்ணும் இல்லாத நிலையை ஏற்படுது. அப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அதுக்கு மேல நீங்க அடையிறதுக்கு எதையாவது ஒண்ணு கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த நேம் ஆஃப் சம்திங் டார்ச்சர் அவசரம்ங்கிற மாதிரி இருக்கும். நம்ம இது அடையிறதுக்கு எதோ ஒண்ணு வச்சுட்டு அப்ப அதை அடைவேன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு பண்றது. அதுமே அது என்ன அர்த்தம் சொன்னா இறைவன் பேர சொல்லி இறைவன் அடைவிறேன்னு சொல்லி நினைச்சிட்டாலும் சரி, அல்லது நான் வந்து அமைதிக்கு போயிருவேன்னு நினைச்சிட்டாலும் சரி, அல்லது நான் வந்து இந்த ஒரு டென்ஷனே இல்லாம போயிருவேன்னு நினைச்சாலும் சரி, ஏதோ ஒரு ஸ்டாண்டை நம்ம வச்சுட்டு ஒரு அடையறதுக்கு ஏதோ ஒரு ஃபியூச்சரை கிரியேட் பண்ணிட்டு ப்ரெசென்ட எடுத்து நம்ம சண்டை கூட ஆரம்பிச்சிடுறோம். அப்ப அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது வந்து இதெல்லாமே தப்புன்னு நம்ம தெளிவுதான். அப்பந்தான் உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம எல்லாத்தையும் கீழே போட்டுறோம். அப்போ அதை அது போக்கில் விட்டுறோம். அது போக்கில் விடுறது நம்ம சரணாகதிங்கிற ஒரு பேரை சொல்லி சொல்லிடுறோம். சரணாகதிங்கிற பேரை சொல்லணும் கூட அவசியம் இல்லை. மொத்தத்துல வந்து அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னா நீங்க வந்து நீங்க உங்க ரோல் எடுக்கிறது இல்லை. எந்த ரோலையுமே எடுக்காம இருக்கிறது தான் உண்மையான நல்ல. ஆனா இல்லைன்னு சொன்னா நம்ம அடையறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கிற வரைக்கும் நமக்கு ரோல் வந்துருது. நமக்கு ஏதாவது ரோல் வரணும்னு சொன்னா புறத்துல நம்ம அடையறதுக்கு வச்சுக்க வேண்டியதான், ரோல் எடுத்துக்க வேண்டியதுதான். அகத்துல என்னுடைய நிலைமையை நான் இப்படி மாத்திக்கிறேன் அப்படி மாத்திக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணினாலும் அது நமக்கு நாமளே தொந்தரவு பண்ற மாதிரி தான். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அந்த ஒரு நிலைமையை கொடுக்கும். இதுல அடையறதுக்கு எதுவும் இல்லைங்கிறது உறுதிப்படுத்துறது கூட இல்லை, அதை கண்டுபிடிச்சுக்கிறோம். அடையறதுக்கு எது இல்லைங்கிறது கண்டுபிடிக்கணுங்கிறது தான் முக்கியம். உறுதிப்படுத்துறது கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். நம்முடைய சொந்த கண்டுபிடிப்பா இருக்கணும், கண்டுபிடிப்பா இருக்கணும். இல்ல அடுத்தவங்களுடைய கண்டுபிடிப்பா கூட நீங்க உங்களுடைய சொந்த கண்டுபிடிப்பா மாத்திக்கிடலாம். நீங்க உங்களுக்குள்ளே அதை அப்ளை பண்ணி ஆமா கரெக்டா தானே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுவும் நீங்க உங்க கண்டுபிடிப்பு தான்.